வெல்கம் டு சுபாஷ் சரோ சேனல். இன்றைக்கி ரொம்பவே சர்ப்ரைஸாக எங்களுக்கு கொஞ்சம் சப்பாத்தி கள்ளி பழங்கள் வந்து கிடச்சிது. இது எங்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கோவளம் கடற்கரைக்கு வந்து போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைடுலேயே ஒரு மணல் பாதை மாதிரி ஒரு பாதை வந்து போனது. அந்த இடத்துல தான் இந்த பெரிய சப்பாத்தி கள்ளி வந்து இருந்தது. இதை வந்து நிறைய பேர்களில் வந்து சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இதை வந்து சப்பாத்தி கள்ளி, சப்பை கள்ளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பழம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிங்க் கலரில் நிறைய பழங்கள் வந்து கிடச்சிது. நம்ம கையில் வச்சுருந்த ஒரு பாலித்தீன் கவர்லையே வந்து பழங்களை வந்து பறித்து எடுத்துக்கிட்டோம். அதில் இருந்த முட்களை வந்து பக்கத்தில் இருந்த ஒரு கல்லிலேயே நம்ம உரசி எடுத்துக்கிட்டோம். இந்த முள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன முள்ளாக இருக்கும். ஸோ வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கோ இல்லை பிச்சு எடுக்கிறதுக்கோ முடியாது. இந்த மாதிரி உரசிக்கிட்டோம் அப்படின்னா போதும். அதே மாதிரி கையில் வந்து கொத்துச்சு அப்படின்னா கூட அதை நம்ம எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த பழம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த பழம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா எப்படி நீங்கள் கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். இதை வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணதை விட சிசர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் கட் பண்ணலாம். ஒரு தொப்பி மாதிரி மேலே முள் இருக்கும், அதை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பழத்தை வந்து வெளியே எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தொப்பி மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்கு கீழே ஒரு ஸ்டார் முள் அப்படிங்கிற ஒரு முள் வந்து இருக்கும். இந்த முள்ளோட சாப்பிட்டோம் அப்படின்னா அது தொண்டையில் போய் சிக்கி ரொம்ப பெரிய பிரச்சனைகளை வந்து உருவாக்கும். இந்த நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த முள் தான் வந்து ஸ்டார் முள். ஸோ இதை மட்டும் கவனமாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அடுத்ததான் பழத்தை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே நமக்கு பழம் வந்து கையில் கிடச்சிரும். இது வந்து லிப்ஸ்டிக் போடுற மாதிரி நல்லா ஒரு பிங்க் ஷேடாக பிங்க் கலரில் வந்து இருக்கும். இதுக்குள்ளே சீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழத்துலேயே இவ்வளோ சீடு வந்து இருக்கும். ஸோ சதை அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். ரொம்ப நினைக்கிற அளவுக்கு ரொம்ப இனிப்பாகவோ இல்லை ரொம்ப புளிப்பாகவோ வந்து இருக்காது. நார்மலான ஒரு ட்ராகன் ஃப்ரூட் சுவையில் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.